மற்ற ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேசியது இவர்களுக்கு இன்றே புரிந்துவிட அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் வாழ்த்தி, ஏன்னா நான் இப்பொழுதும் புரிகிற மாதிரி பேசணுங்கிறக்காக ரொம்ப மெனக்கெடுறேன். அவர் பேசுகிறது அங்கே புரியாது, வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் கழிச்சா புரியும்னா நல்லா பேசலைன்னு அர்த்தம். இந்த வந்த எல்லாரும் பேசின எல்லாரும் எங்களுக்கு தாமரை ரொம்ப பிடிக்கும், தாமரை எங்கே ரொம்ப பிடிக்கும்னாங்க. எனக்கும் தாமரை ரொம்ப பிடிக்கும். இந்த தாமரை சொன்னமா, அதாவது தாமரைங்கிற பேர் கொண்ட ஒருத்தர் இவ்வளவு பொறுமசாலியாக இருக்க முடியுமா அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டுருந்தாங்க. பிறர் மரம் நோகாமல் தாமரைன்னு பேர் கொண்ட ஒருத்தர் எல்லாருக்குமான இடம் கொடுத்து எல்லார் கருத்தையும் கேட்டு எல்லாரும் இணைந்து வாழ்வதை ரொம்ப வலியுறுத்தின தாமரை இந்த படத்துடைய இயக்குனர். அவர் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம், அவர் வந்து கதை சொல்லிட்டு இந்த படம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது, கேரக்டரு நெகட்டிவாக இருக்குன்னு கதை கேட்டு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் அவர் கொஞ்சம் அழுத்துறாரு, நான் அது எவ்வளவு நெகட்டிவாக இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவர் மனசுக்குள்ளான்ருக்கு படம். நான் சொன்னேன் பரவாயில்ல எங்க தாமரை, அதனால ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அது ரெண்டு மூணு பேரை சொன்னேன் அவங்களாம் தயங்குறாங்க, நீங்கள் உடனே ஓகே நீங்களா அது பிடிபட்டுருச்சா இல்லையான்னு தெரியறதுக்காக தான் திரும்பவும் அழுத்தினேன். நான் சொன்னேன் நான் ரொம்ப கெட்டவன் நினைக்கிறது தான் தேடுறேன், அதில் ஒன்றும் எனக்கு சிக்கல் இல்லை. காரணம் எப்பொழுதும் அதை போல் உள்ள நெகட்டிவ் ஷேட் கதாபாத்திரம் பண்ணும் பொழுது ஒருத்தன் திரையில் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற வாய்ப்பு வந்து நல்லவனாக நடிக்கும்போது வராது. இன்னொன்று நல்லவனாக நடிக்கிறது ரொம்ப பெரிய போர். மூணாவது படத்தில் வந்து ஐயோ வேறு அட்வைஸ் பண்ணுறான்டான்னு ஆயிரும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லவனாக இருக்க பசுமாட நீங்கள் திரும்பி பார்க்கவே மாட்டீங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் குரங்க மறுபடியும் திரும்பி பார்ப்பீங்க, ஏன்னா அது எந்த இடத்துல எங்கே நிற்கும்னு தெரியாது, எங்கே தாவும்னு தெரியாது, அடுத்த கணம் என்ன செய்யும்னு தெரியாது. அப்படி எப்பொழுதும் வந்து படத்துடைய நெகட்டிவ் கதாபாத்திரம் தான் ஓரளவாவது ஸ்பேஸ் இருக்கு, ஏன்னா நமக்கு நடிக்க வராது, வசனம் தான் சொல்ல வரும், டைரக்டர் பிரச்சனை அது. அதுக்கப்புறம் அப்போ குறைஞ்சபட்சம் வசனமாக நீட்டித்துக் கொள்வதோ அதுவோ பண்ணுறதுக்கு கூட ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரம் நல்லதுன்னு நினைப்பேன். நான் நடிக்க வர படங்களை யாராவது நீங்கள் நல்லவர், நீங்கள் நாலு பேரை திருத்துறீங்கன்னா நான் என் பின்னாடி சந்தில் வேறு ஒருத்தருக்கு அப்போ அங்கே போங்கப்பான்ட்டுருவேன், நீங்கள் நீங்கள் அட்ரஸ் மாறி வந்துட்டீங்க அப்படின்னு. அப்படி இந்த படத்தில் நான் ரொம்ப விரும்பி தான் அந்த படத்துக்கு போனேன். போன பிறகு தான் இங்கே எம்எஸ் பிரபு நீங்களாக மற்ற எல்லாருமே எனக்கு இந்த படத்தில் அறிமுகம். வெங்கடேஷ் சார் எனக்கு மல்லி தெரியும், மற்ற எல்லாரும் கோடங்கி வடிவேலிருந்து எல்லாருமே அறிமுகம். நான் அந்த படத்தில் அதிகபட்சம் ஒரு 12 நாள் தான் நடிச்சிருப்பேன். நான் இயக்குனராக தாமரை ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, ரொம்ப எந்த குழப்பமும் இல்லாமல் அறிமுக இயக்குனராக இருந்தால் கூட இந்த படம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியம் இல்லை. இது வந்து ஒரு பெரிய படமெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய செலவு பண்ணிட்டு இருக்கிற படம் கிடையாது, ஒரு சின்ன கதை, ஒரு நிஜத்தில் நடந்த கதை, அது ஒரு சின்ன சின்ன ட்விஸ்டோடு இருக்குது. நான் சமீபத்தில் பார்த்த படங்களில் ரொம்ப பிரமாதமான இன்ட்ரோல் இந்த படம், ஒரு கணம் திருக்கிட வச்சுரு இன்ட்ரோல் அட அப்படின்னு. அந்த படம் ஒரு நிதானமாக ஒரு இளம் இளைஞனுக்கு இளைஞக்கும் ஒரு கதை, ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, ரெண்டு பேரும் காதல் கிடையாது ரெண்டு பேருக்கும், அப்படியே இருக்குது படம். ஆனால் ரொம்ப இனிமையான காட்சிகளோட, இனிமையான குடும்பத்தோட, இனிமையான கதாபாத்திரங்களோட படம் எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இன்டர்வல் வந்து தடாலடியாக அவங்கள தூக்கி அடிச்சிடும், என்ன நடந்துருச்சு இந்த படத்தில் அப்படின்னு. அப்புறம் அந்த இன்டர்வல் தாக்கு பிடிக்க வச்சிடும் இரண்டாவது பாதி பூராவும். இது ஒரு நிஜமாக நடந்தது கதை, ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணும் பொழுது ஒரு இயக்குனர் மிக நேர்த்தியாகவும் மிக தெளிவாகவும் அந்த யூனிட்டையும் செலவையும் கையாள வேண்டியது ரொம்ப முக்கியம். அது வந்து தாமரைகிட்ட ரொம்ப வந்து கைவந்த கலையாக இருந்து, காரணம் தொடர்ச்சியாக அவர் நிறைய படங்கள் இயக்குனர் உதவி இயக்குனராக வேலை பார்த்ததுனால. அது நான் உலக சினிமா பார்த்து கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு என்ன தோணும்னா வந்து ஜெயகாந்தன் சொன்னதான் ஞாபகத்துக்கு வரணும். ஜெயகாந்தன் தான் சொல்லுவார், உலக சினிமா என்பது வேறு, சினிமா உலகம் என்பது வேறும் பாரு. நீங்கள் உலக சினிமா பார்க்குற முக்கியம் இல்லை, சினிமா உலகம் தெரிஞ்சுக்கிற முக்கியம். தாமரைக்கு சினிமா உலகம் முழுமையாக தெரியும். இந்த சீனை இன்றைக்கி 6 மணிக்குள்ளே முடிக்கலைன்னா இதில் எவ்வளோ செலவு கூடும், எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியாது ப்ரொடியூசரால், நமக்கு எவ்வளோ கெட்ட பேர் வரும்னு. அப்படி இந்த படம் மிக திட்டமிட்ட நாட்களில் மிக திட்டமிட்டபடி, நான் சொல்லலை எங்கிட்ட 12 நாள் தேதி வாங்கினா என்னுடைய தேதி மொத்தம் 10 நாள் என்னுடைய காட்சி மொத்தம் எடுத்து முடிக்கப்பட்டுருச்சு. ஒரு கணம் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருமே சும்மா இருந்ததில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வாங்க போதும் பாரு, 3:30 மணிக்கு நமக்கு ஷார்ட் எடுத்துருவார். அதற்கு அவருக்கு பெருந்துணையாக இருந்தது வந்து எம்எஸ் பிரபு. எம்எஸ் பிரபு வந்து வடிவேலுக்கு சொன்னார், கோடங்கி நான் வந்து அண்ணாந்து பார்த்தேன் அப்படின்னு. இப்போவும் அண்ணாந்து பார்க்கக்கூடியவர் தான் பிரபு, எப்பொழுதும் அண்ணாது பார்க்கக்கூடிய. காரணம் எனக்கு பிரபுகிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கும் போது அந்த பக்கம் மேனேஜரும் இன்னொருத்தர் யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, டைரக்டரும் கேமராமேன் பிரபுவும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, என்ன என்ன பேசிட்டேன் என்னன்னு, இல்லை அந்த ஹீரோயினுக்கு போக வேண்டிய வண்டி வந்து வேறு வண்டி போயிடுச்சான் அப்படின்னா, ஐயோ அவங்க அங்கிட்ட போய் பேச்சொல்லுங்க, இதெல்லாம் ஃப்ரேமில் வராது, ஃப்ரேமில் வர்றதை மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேச சொல்லுங்க பாரு. நான் அது ரொம்ப என்னுடைய இலக்கணமாக வச்சுருப்பேன் அந்த ஷூட்டிங்கில்,
என்னோடய பிரியம் சந்திப்பு உங்களுக்கு படத்தில் அவர் ஒளிப்பதிவாளர் வேலை செய்வது சொன்னார் எனக்கு. சினிமா காலையில் ஷூட்டிங்க்கு வந்தீங்கன்னா வந்த உடனே எது ஃப்ரேமுக்குள்ளே வருமோ அதை மட்டும் பேசுங்க, மற்றதெல்லாம் வெளியே போய் பேசுங்க வேறு இடத்துல பாரு. இந்த ஃப்ரேமுக்குள்ளே வர்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த படம் ஓடுறது ரொம்ப முக்கியம். காரணம் இந்த படம் தான் நமக்கு அடுத்த படத்தை பெற்றுத்தரும் பண்ணி பண்பார். நான் இதுக்கு முன்னாடி எத்தனை பெரிய படம் பண்ணீங்களா முக்கியம் இல்லை, இந்த படத்து வேலையை நான் ரொம்ப ஒழுங்காக செய்யணும். இந்த படம் அவ்வளவு நேர்த்தியாக எம்எஸ் ரூபிடம் தாமரை வந்து சேர்ந்ததுக்கான காரணம் தாமரையின் குணம் தான். காரணம் தாமரைக்கு எம்எஸ் ரூபுக்கு தெரியவே தெரியாது. ஒரு படம் சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும்ல, அப்படி சரியான குணமுள்ள ஒருத்தர் தாமரை அவ்வளவு மேன்மையானவர். அதாவது கோவப்பட மாட்டார் மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன் மாதிரி எல்லாமும் சேர்ந்தது இருக்குல்ல, அவருக்கு சாம் போல் ஒரு தயாரிப்பாளர் கதை கேட்டுட்டு நான் இதை தயாரிக்கிறேன் முன் வந்தது. நான் சாம்கிட்ட சொன்னேன் இந்த படத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி சினிமா ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ப்ரொடக்ஷன் வேல்யூ கூட வச்சு படம் எடுத்தீங்கன்னா அந்த போட கூட வச்சு வாங்குவாங்க. முந்தி மாதிரி வந்து இந்த ஹீரோக்கு 4 கோடி ரூபாய் தான் பிஸ்னஸ் நடக்கும், இந்த ஹீரோக்கு 8 கோடி தான் நடக்கும், இந்த ஹீரோக்கு 50 கோடி ரூபா தான் நடக்கும்லாம் கணக்கு கிடையாது. இன்றைக்கி நிறைய ஏரியா ஓப்பன் ஆனதுனால, ரசிகனுமே நிறைய இடத்துக்கு ஓப்பன் ஆனதில் நீங்கள் துணிஞ்சு படம் பண்ணலாம். அதுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ கண்டிப்பாக இன்றைக்கி விற்கும். சினிமா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி. சினிமா ரொம்ப மோசமாக இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் பழசு, இப்போ அப்படி இல்லை. நீங்கள் சமீபம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறைய தயாரிப்பு தொடர்ச்சியாக புலம்பிக்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் படம் ஓடுது படம் சம்பாதிச்சிருக்குன்னு சொல்கிற வீடியோவாக சமீபத்தெலாம் பார்த்துருப்பீங்க. 6 மாதமாக இவர்கள் எல்லாரும் 1 வருஷம் முன்னாடி வரைக்கும் எந்த படம் சொன்னால் இல்லைங்க அது சிட்டியில் தாங்க போனதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இப்போ அப்படி இல்லை. என்னுடைய விருப்பம் இந்த யூனிட் மறுபடியும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுங்கிறது. அதில் ரொம்ப குறிப்பாக அதில் பாராட்ட வேண்டியது எல்லோரையும் போல் கதாநாயகி ஆனந்தி அவர்கள் வந்து இந்த கதையை கேட்டு ஒப்புக்கொண்டாங்க. நான் அந்த படம் பார்த்தேன். படம் பார்த்த பொழுது இந்த படத்தில் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்போம்ல, எல்லோரும் நான் நடிக்கிறேங்கண்ணா ரொம்ப சின்ன ஆள், வெடிவேல் கொடைங்க புதுசு, ஏ வெங்கடேஷார், இப்படி எல்லாருமே ஏதோ பண்ணியிருப்போம். ஆனால் அந்த படம் முழுமைக்கும் ஆனந்தி வந்து முதல் காட்சியில் வரும்பொழுது அந்த கதாபாத்திரம் என்னவாக அவர் விளங்கி கொண்டார்களோ அந்த படம் முடிகிற கடைசி காட்சி வரை அவ்வளோ பிரமாதமாக நடத்தி பண்ணியிருந்தாங்க. ஆனந்தி நிறைய படம் பண்ணணும். எப்படி வந்து சினிமா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருச்சு, வியாபாரத்தால் வந்து கட்டுப்படுத்தப்படலை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். அதே போல் கதாநாயகிக்கான இலக்கணமும் மாறிடுச்சு, இப்போ கட்டாயம் இல்லை. நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக 34, 28, 34 இருக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது. நீங்கள் நடிக்கிறீங்களாங்கிறது தான் முக்கியம். நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சாங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் புள்ள பெற்றுட்டீங்களாங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் சிறந்த கதாபாத்திரம் தேர்ந்தெடுத்து நடிக்கிறீங்களாங்கிறது தான். ஆனந்தி வரையும் பண்ண படங்கள் ரொம்ப கொஞ்சமாக விரல் விட்டு கூடிய படங்களாக கொடுக்கும். ஆனால் அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்க மாதிரியே நதியும் அவருடைய கேரியரில் ஞாபகத்தில் இருக்க ஒரு படமாக இருக்கும். அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். சாம், நான் அந்த படத்துடைய வெற்றியாக நினைக்கிறேன் தெரியுமா, இந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் இவ்வளோ பேசுனீங்க பாருங்கள், இதுதான் மிகப்பெரிய வெற்றி. அதாவது நீங்கள் எவ்வளவு கணிஞ்சிட்டீங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா 2 வார்த்தைக்கு மேலே பேச மாட்டார் அவர். சரி 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 சரின்னு இந்த காலர் பிடிச்சார்ல, அந்த மாதிரி காலர் பட்டை பிடிச்சிட்டு போயிடுவார் ஓரமாக. அவர் துணிஞ்சு இவ்வளோ பேசியிருக்காருன்னா இந்த படத்தை வந்து 1 வருஷமாக வச்சுக்கிட்டு பல பேர்கிட்ட போட்டு காமிச்சதுனால வந்த அனுபவம் அது. பல பேர் சந்திச்சு பேசுனதில்ல. நான் என்னென்னா வெங்கடேஷ் சாரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது வெங்கடேஷ் சார் சொல்லுவார், சார் டைரக்டர் ரொம்ப அமைதியாக இருக்காரு, ப்ரொடியூசர் அவரோட அமைதியாக இருக்காரு, இது எப்படி சார் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு முடிச்சிருமா சார் அப்படின்னு முதல் நாள் கேட்டுருந்தார். ஏன்னா வெங்கடேஷ் சார் வந்து போர்க்களம் மாதிரி ஷூட்டிங் நடத்துவார், தீப்பிடிச்ச மாதிரி ஷூட்டிங் நடத்துகிறவர். அவருக்கு இன்னும் இவ்வளோ அமைதி அவர் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு. ஆனால் அவரே 3வது நாள் சார் கரெக்டாக பிளான் பண்ணபடி எல்லாமே முடிச்சிடறாங்களே சார், கரெக்டாக நடந்துது சார் அப்படின்னாரு. இது மாதிரி நான் எங்களுடைய பாத்திரங்கள்லாம் அவரவருக்கான ஸ்பேஸோட வெளியே வந்துடுறோம். அந்த படம் முழுமைக்கும் பயணப்பட்டது எடிட்டரும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கேமராமேன் தான். அவர்கள் எல்லாரும் முடித்து இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்ல அபிப்பிராயங்களோடு இருப்பது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்ல அம்சம். இது ஒரு சின்ன படம், அந்த படத்துக்கான ஒரு வியாபாரம் நடக்கும், அந்த படத்துக்கு நல்லா ஓடும், இந்த படம் கவனிக்கப்படும், படத்தில் இருந்த எல்லோரும் பாராட்டு பெறுவாங்க. இந்த படம் பெருவெற்றி பெறுமா பல கோடி பெறுமா அப்படின்னு தெரியல. பெற்றால் நல்லது, மகிழ்ச்சியானே, பணம் நல்லதான், ஆனால் கண்டிப்பாக 10-8 பாதகமாக இருக்காது. பார்க்கும்போது நல்லபடியாக எங்கேஜிங்காக எல்லோரும் நல்லவர்களா, எல்லோரும் நல்ல விதம் நடிக்கிறவங்களா. நான் சாம்கிட்ட சொல்லுவேன், தயவு செஞ்சு நிறைய படம் நடிச்சிருக்கேன், பணம் நிறைய வச்சுருக்கீங்க, நடிக்கணும்னு ஆசை இருக்குது, நீங்கள் எதுக்கு 2 வருஷம் ஒரு படம் எடுக்கிறீங்க? இங்கே 20 வயசு பையனாக நினைக்கிற ஆள் இல்லை இல்லையா? அடுத்து யார் அரசியலுக்கு வரப்போகிறாங்கிறது வர்றது தான் எனக்கு ஆள் எடுத்து ஆள் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் தான் ஆள் தேடி இருக்கேன் ஸ்க்ரீனில், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆளே இல்லை. தயவு செஞ்சு 6 மாதத்துக்கு ஒரு படம் எடுத்துருக்கேன் சாம் வேணாம். என்ன என்ன நீங்கள் கெட்டவன் நடிக்கிறவங்களுக்கு தயக்கம் இல்லையான்னு தாமரை சொன்னபொழுது நான் சொன்னது நான் என்ன முதலமைச்சர் ஆக போகிறேன், அப்படி ஆனாலும் கெட்டவன் நடிச்சு ஆகிக்கிறேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிமாண்ணா. இப்படி இருக்கும்போது இங்கே இளம் கதாநாயகனுக்கான ஸ்பேஸ் பெருசாக இருக்குது. சாம் போல் ஒரு ஆள் இப்போ சவரம் பண்ணிட்டு நடித்தா, ஷேவ் பண்ணிட்டு நடித்தா வந்து பள்ளிக்கூட பையனாகவே நடிக்கலாம், அதை எல்லோரும் நடிக்க முடியாது. அப்போ அந்த 20 வயசு கதையை சொல்கிறது யார் ஆள் இருக்கா? பணத்தோட
ஒரு ஆள் பணத்தோடு இருக்காரு. அதனால் நான் வந்து இந்த படத்துடைய வெற்றியை எதுவாக நினைப்பேன் அப்படின்னா, இந்த படத்துடைய அடுத்த ரிலீஸுக்கு முன்னாடியே தாமரை செல்வனும் எம்எஸ் பிரபுவும் சாம் ஜோன்ஸும் சேர்ந்து அடுத்த படத்தை அறிவித்தாங்கன்னா என்னை விட மகிழ்றேன், வேறு யாருமே கிடையாது. நான் அதை சாம்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப. ஏன்னா ஒரு டைரக்டர் ரொம்ப சிறந்தவர் என்பது, ஒரு புதிய தயாரிப்பாளர் ஒரு புதிய இயக்குநர் சேரும் பொழுது இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொள்வதற்குள்ளே படம் முடிஞ்சிடும். கதை நல்லா இருக்குன்னு ஆரம்பிக்கிறோம், பரவாயில்ல சொன்னபடி எடுத்துருவார் நினைப்போம், பரவாயில்ல ப்ரொடியூசர் பணம் வச்சிருக்காரு செலவழிச்சிருவார் நினச்சி தான் டேரக்டர் உள்ளே வருவார். இவர் செலவழிச்சிருவாருங்கிறது அவருடைய நம்பிக்கை, இவர் நல்லா எடுத்துருவாங்க நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பரிபூர்ணமாக நிறைவடைய விடாமல் கூட இருக்கவங்க பார்த்துக்குவாங்க. சார் என்ன சார் அது டேரக்டர் சொன்னதே கேட்க மாட்டேங்கிறார் சார், போய் தனியாக சொல்லுவான். அவர்கிட்ட டேரக்டர் வந்து என்ன சொல்லுவான்னா, சார் நீங்கள் சொல்கிறீங்க சார், ஆமாம் சார் அவர் தான் சார் கொடுக்குறேன், 3 லட்சரூவா கொடுக்குறேன் சார் அந்த கேரக்டருக்கு, இப்போ 2 லட்சரூவா கொடுத்தா போதுங்கிறார் சார், நான் என்ன சார் செய்வேன், அதாவது இவர் 1 லட்சரூவா மிச்சம் பண்ணி கொடுக்குறக்காக வந்து டேரக்டர் ப்ரொடியூசர் சொல்லுவார். இப்படியே ரெண்டு பக்கம் மாறி மாறி பேசி 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 இந்த ரெண்டு பேர்ட்டு விரிசல் அதிகமாக பார்த்துக்குவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் அமையாமல் போனது என்பது நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் காரணம் நேரடியாக பேசி முடிஞ்சுன்னு. ஆனாலும் கூட படம் முடிந்த பொழுது ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் பெருநம்பிக்கை வரும். அடடா தாமரை பரவாயில்லையே சொன்னார், 40 நாள் 38 நாளில் கரெக்டாக முடிச்சு எல்லாம் பண்ணிட்டாரு, இன்னும் கொஞ்சம் வந்து படத்துக்கு இன்னொரு 10 லட்சரூவா செலவழிச்சிருக்கலாம்ல அப்படின்னு ஏதாவது ஒரு கணம் சாமுக்கு தோணிக்க கூடும். நம்ம நினச்சோம் படத்தை வந்து இவ்வளவு எடுக்கணும்னு, அதை விட கூடுதலாக வந்து 25 லட்சரூவா செலவழிச்சிட்டாரு பரவாயில்லையே அப்படின்னு டேரக்டர் உடனே தோணக்கூடும். இது எல்லாமும் படம் நிறைவடையும் பொழுது தான் தோணும். அப்போ நிறைவடையும் போது இந்த நல்ல எண்ணங்களோட இந்த நல்ல வைபோட உடனடியாக அடுத்த படம் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தாமரையோட சிறந்த இயக்குனர் கிடைக்க மாட்டான், உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சிறந்த. அதே போல் தாமரைக்கு உடனடியாக உங்களை போகிற ஒரு இளம் கதாநாயகன் கிடைக்க மாட்டான். அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படம் பண்ணணும், அதை விரைவாக செய்யுங்க. காலம் ரொம்ப கொஞ்சம் இல்லையா, 10 வருஷம் கழித்து நீங்கள் வந்து மறுபடியும் காலேஜ் பட்டம் நடிக்க முடியாது. விக்னேஷ்வர் சொன்ன மாதிரி பெரிய ஆஃபீஸ் இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த பெரிய ஆஃபீஸ் பூரா ஆளுக வந்து போயிருக்கிறது முக்கியம், அதில் 10 டேரக்டர் வர்றது முக்கியம் இல்லையா. நினச்சி பாருங்க அந்த ஆஃபீஸுக்குள்ளே 10 டேரக்டர் வேறு வேறு இடத்துல வரைச்சி உட்காந்து சாமி கதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த ஆஃபீஸு. அப்போ வந்து ஆனந்தி போல உங்கள்கிட்ட நடிக்க மாட்டேன் சொன்னாங்க பாருங்க, ஆனந்தி நடிக்க வந்தாங்க, ஆனந்திக்கு முன்னாடி கேட்டவங்க நடிக்கவில்லைன்னு சொன்னாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துருவாங்களே. அப்போ இங்கே என்ன நம்ம வேலை செய்யறது, ஒன்று தான் நம்ம கூட யார் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களோ அவளையெல்லாம் வேலை செய்ய வைக்கிறக்கான வழி. அப்போ தொடர்ந்து வேலை செய்கிறோம் எல்லாரையும் போல. கொரோனாவை காரணமாக சொல்லிட்டீங்க இந்த படத்துக்கு தாமதத்துக்கும், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து எடுத்து முடித்த படத்தை வச்சுருந்துட்டோம். இந்த படம் பெருவெற்றி பெறட்டும், சாமும் தாமரைக்கும் நல்லது நடக்கட்டும். கவனிக்க, தாமரைக்கு நல்லது நடக்கட்டும் சொல்லியிருக்கேன், தாமரைக்கு நல்லது நடக்கட்டும். நன்றி.